வியூவர்ஸ் நான் தான் சிந்து பேசுறேன் நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் வியூ பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நீரஜ் சோப்ரா நம்ம இந்தியாவை பெருமைப்படுற விதமா ஈட்டி எறிதல்ல ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு இவர் ஹரியானால காந்த்ரா வில்லேஜ்ல 1997 பிறந்தவர் இவருடைய அப்பா ஒரு விவசாயி இவருடைய சின்ன வயதிலேயே இவர் ரொம்ப சாப்பாட்டு பிரியரா இருந்தனால இவர் பாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாவும் கொஞ்சம் வெயிட் அதிகமாகவும் இருந்தாரு அதனால அவருடைய அப்பா அவரை ஜிம்ல ஜாயின் பண்ண வச்சிருக்காரு அந்த ஜிம் பானிபட்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்துல இருந்திருக்கு அங்கதான் இவர் முதன் முதலா ஈட்டி எறிதல் இவர் 2016 சவுத் ஏசியன் கேம்ஸ்ல 83 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காரு இவரை பெருமைப்படுத்துற விதமா இந்தியன் ஆர்மி இவருக்கு டைரக்டா ஜூனியர் கமிஷன்ட் ஆபீசரா பணி நியமனம் பண்ணியிருக்காங்க 2016 IAF வேர்ல்ட் U20 சாம்பியன்ஷிப்ல 86.48 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து கோல்டு மெடலையும் வின் பண்ணியிருக்காரு இதே மாதிரி தொடர்ச்சியா 2017 ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்லயும் கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காரு 2018 காமன்வெல்த் கேம்ஸ்ல 86.47 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வாங்கி இந்தியாவை பெருமைப்படவும் வச்சிருக்காரு 2018 ஏசியன் கேம்ஸ் சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடலை வின் பண்ணி இருக்காரு இதனால இவர் கண்டிப்பா ஒலிம்பிக்ஸ்ல குவாலிஃபை ஆயிடுவாருன்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல திடீர்னு அவருக்கு ரைட் எல்போல இன்ஜுரி ஆனது அதுல இருந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகி அந்த சேம் இயரே அத்லெட்டிக் சென்ட்ரல் நார்த் ஈஸ்ட் மீட்ல 87.86 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து ஒலிம்பிக்ஸ்ல குவாலிஃபை ஆகி இந்தியாவுக்கு கோல்டு மெடலையும் வின் பண்ணி தந்திருக்காரு இதுல குறிப்பிடத்தக்க விதமா இவருடைய திறமைக்காக இந்தியா கவர்மெண்ட் இவருக்கு 2018 அர்ஜுனா அவார்ட கொடுத்து பெருமைப்படுத்தியும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோல மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திக்கலாம் பை